சர்ச்சுக்குள்ளே எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மரிய கோயில் கட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து கொத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிசிஷன் மேக்கிங் வந்து அவர் எடுத்திருக்காரு. அதுல இது ஒரு கட்டுக்கதை கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டன்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தாலுமே வந்து சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த குழந்தை அந்த சிவனை எவ்வளவு அழகா தத்ரூபமா வரைஞ்சி வச்சிருக்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டானியர் வீடியோ. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கடார் வட்டம் பழங்குடின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கோவிலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தான். இந்த கோவிலோட வந்து சிறப்புகள் என்னன்றது நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து சித்தர்களே வந்து வழிபட்டதாக வந்து ஒரு நிறையா மீன் புராண கதையில் நிறையா இந்த இடத்துல இருக்குது. அது போகாமல் ராஜராஜ சோழன் வந்து அதாவது பெரிய கோயில் கட்டுறதுக்காக இந்திய இடத்துல வந்து தவம் இருந்திருக்காரு. முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த இடத்துல வந்து காட்சியளிக்கதாக சொல்கிறாங்க. அதாவது பிரம்மாவுக்கே அதாவது இங்கே வந்த அனைவருக்குமே இடத்துல இங்கே வந்தவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தலையெடுத்து மாற்றக்கூடிய ஒரு அத்தகைய ஒரு சிற்பான ஒரு கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான் வந்திருக்க இந்த கோவில் தான். ஸோ இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டம் நடார் பிளேஸ் பக்கத்தில் தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து பாருங்கள். உங்களோட நல்ல ஒரு இந்த இந்த கோயிலுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக நல்லா 100% என்னால் சொல்ல முடியும். வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. கோயிலே பயங்கரம் செம்மையா இருக்குங்க. இது வரைக்குமே நான் போன கோயிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் தான். இது எனக்கு சொல்றது வந்து ஒரு உங்களுக்கு வித்தியாசமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சைட்ல மேல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு. ஆனா அங்க பாருங்க அந்த இடத்துல உடஞ்சி வானமே தெரியுது, அந்த அளவுக்கு வந்து கொத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடி விழுந்து இந்த இடத்துல விரிசல் விட்டு அப்படியே கீழே உடஞ்சிருச்சான் அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா. சோ இப்ப நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து கோயில் அதாவது பெரிய கோயில் கட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கோவில் கட்டுறதான்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கும் போது சரியான முடிவு எடுக்க முடியாம அதாவது அந்த கோபுரம் கட்டிட்டு இருக்க ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிசிஷன் மேக்கிங் வந்து அவர் எடுத்திருக்காரு. அதாவது சாரம் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரன்றது ஒரு ஊர் இருக்கிறது சொல்லி சொன்னாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலத்திலேயே வந்து அந்த ஊர் பேர் வச்சிருக்காங்க. அதாவது காலம் போக அதாவது அப்படியே போக அந்த ஊரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மறந்துச்சு. இப்போதான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு பர்சன்ட்ட வந்து கேட்கும்போது அதோட வர ஹிஸ்ட்ரியை சொன்னார். கேட்கும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திடீர் திடீர்னு தோன்றதாகவும் நிறைய பேர் வந்து நம்பப்படுறாங்க. இந்த இடத்துல இது ஒரு கட்டுக்கதை கிடையாதுங்க, இது உண்மையாக நடக்கிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது போகாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் இந்த இடத்துல வந்து அகஸ்தியரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து காட்சி அளிச்சு தான் வந்து சொல்லிட்டு நிறைய வரலாறு இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது செயல மீன் ரொம்ப டேமேஜான ஒரு பொசிஷனில் தான் இப்போ இந்த கோயில் இருக்குது. ஆனால் வந்து இந்த கோயிலோட பவர்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது பார்த்திங்கன்னா கல்யாணி அம்மனோட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டன்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தாலுமே வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி வாசமும் அந்த விளக்கு இருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த பாருங்க. ஸோ இந்த இடத்துல மூணு இருக்குது ஆக்சுவலாக, இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்குது, இந்த சைட்லேயும் ஒரு மூணு இது இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த இடத்துலையுமே கல்வெட்டு என்னால் பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப பழைய காலத்து இது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. ஸோ ஒருத்தர் முக்கியமான ஒரு திருப்பு முனை அமைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கோயிலுக்கு வாங்க. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வந்து கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோயில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி உருவான ஒரு பிளேஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸு. யாரும் இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, டெஃபரெண்டாக வந்து பாருங்க இந்த கோயிலை. இதோட அட்ரஸையும் நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் அதாவது அவங்க மட்டும் இல்லாமல் அதாவது எல்லா காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா காலகட்டத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துதான் தவம் இருந்து தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறான்றத இந்த இடத்துல உட்காந்து யோசிச்சிருந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இடமும் அந்த இடம் தான் அது. இதில் பாருங்க, ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை அந்த சிவனை எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னமோ வந்து வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், ஒரு நிலா மாதிரி அமைச்சு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை உள்ளே வச்சு ஒரு ஹார்ட் ஷேப்பில் வச்சு ஒரு சூரியனோடு வச்சு ரொம்ப அழகாக அந்த குழந்தை வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அதோட ஈடுபாடு. இந்த இடத்துல வந்து யாருமே அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய இடம் கிடையாது, ஆனால் அதோட சிந்தனையும் அதோட தாட்டையும் எப்படி அழகாக வந்து படிச்சிருக்காங்க. நான் அந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோயில்லாம் கிடச்சிதுன்னா தன்னோட காதலன் காதலியோட பேரை எழுதுறதுக்கு தான் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் அந்த பையனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒருவேளை இந்த பையன் இந்த வீடியோ பார்த்தா அப்படின்னா அவனுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனெலாம் அந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சிமெண்டால் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது என்னங்கன்னா ஒரு களிமண்ணில் வந்து ஒரு கடுக்காம் முட்டை அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு தான். கற்கள் இல்லாமல் சுண்ணாம்பு கற்களால் கருங்கற்கள் இல்லாமல் சுண்ணாம்பு கற்களால் வந்து ஏற்பட்ட ஒரு ஸ்டாச்சுஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த கோயிலில் அவ்வளோ சிறப்புகள் நிறையா இருக்குங்க. இன்னும் ஆக்சுவலாக அந்த கோயிலை வந்து புதுப்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டால் ரொம்ப இந்த மாதிரி விஷயம். இந்த கோயில் வந்து வரலாறு இன்னும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த பிளேஸ்க்கு நிறையா வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த இடத்துக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காமிக்க இங்கே பாருங்கள். இந்த கோயிலில் இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே. அந்த போர் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சங்கம், அதாவது வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு இங்கேருந்து இப்படி விடுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக சவுண்ட் வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து தொட்டு பார்க்கறதுக்கு அனு இது வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியுது. தொட்டு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கெலாம் இங்கே வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக மிகப்பெரிய கோயிலுக்கு நம்ம போனால் இதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்துல. இது போகாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சங்கு இருந்துச்சு. இங்கே பாருங்க சங்கு. இது வந்து நம்மளால் வந்து ரொம்ப பழைய காலத்து சங்கு தான் நினைக்கிறேன். இதுலேயும் இது கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் சங்கு உதவி தெரியும் எனக்கு தெரியல. எனக்கு சரியாக இது யூஸ் பண்ண தெரியல. கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இதில் சவுண்ட் வந்து அமேசிங்காக வரும். ஸோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி. நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்ரோஜ மாலை வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. மீதி எல்லாத்துலேயும் ரொம்ப பிளாங்காக விட்டுருப்பாங்க. ரொம்ப பாலிஷாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் இந்த நந்தி வந்து அமைஞ்சிருக்கு இந்த பிளேஸில். ஒரு பூஜை பண்ணி இந்த இடத்த வந்து பார்க்கும்போதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு விஷயத்த வந்து அபேண்டண்ட்டாக அப்படியே விடுறதுமே அந்த இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணி இப்போ ஆக்சுவலாக நாங்கள் நின்றுருக்கேன் இந்த கோயிலில். மேலெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, என்னென்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த ஊதுபத்தி வாசமும் அந்த கற்பூர வாசமும் அந்த பூவோட வாசமும் அந்த அர்ச்சனை பண்ண இந்த இடத்துல அர்ச்சனை பண்ணதோட இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு எஃபெக்ட் தருது. ஸோ இன்னும் இந்த கோயிலை வந்து பராமரித்து இன்ன வந்துச்சுன்னா இந்த இடம் வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பராக நான் சொல்கிறேன் இந்த பிளேஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நிறையா நடக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் வட்டம் குடிங்கிற பிளேஸில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு தயவு செஞ்சு வாங்க. இங்கே ஒரு பூசாரியும் இருக்காங்க. நம்ம எல்லாமே இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான கோயில் வந்து கண்டிப்பாக வந்து மீட் எடுக்கப்படும். வரலாறு மிக்க கோயிலேயே மிக முக்கியமான கோயில் இந்த கோயில் தான் அது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்றதை நான் உங்களால் காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு பாருங்க அழகான விநாயகர். ஆக்சுவலாக இதை பண்ணும்போது உண்மையில நான் சொல்கிறேன் இந்த லாஸ்ட் இதோட இந்த 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 பெல்லோட லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நம்மளால் என்னால் உணர முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபீல் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அனுபவிக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல விநாயகர் வச்சு இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகர்களையும் நான் வந்து தொட்டு கும்பிட்டுக்கிறேன். ஸோ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பூசல. ஆனால் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கிடையாது. ஆக்சுவலாக வந்து சொல்லணுன்னா ஒரு ஃபேன் இல்லை, ஏதோ ஒரு கூலிங்கான இடம்னா. ஏன்னா இந்த உள்ள இந்த கோயிலுக்குள்ளே நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த பிளேஸில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சிலைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் உடஞ்சிருக்கு, இந்த நீங்கள் இருக்கிற கை உங்களதெல்லாம் உடஞ்சிருக்கு. பட் நம்ம இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது. இது பாருங்கள், கீழே கடந்ததை கூட எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த சின்ன சின்னதாக எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் இங்கே கடக்கிறது எதையுமே தூக்கி அவங்க வெளியே போடலங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நடராஜன் சிலை மாதிரி தான் நான் நம்புகிறேன். நடராஜன் சிலையா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு ஒருத்தர் அது கீழே வந்து ஒரு குழந்தையோ இல்லை எதையோ போட்டு தான் மிதிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன இது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா தப்பாக சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இது என்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துலையும் நிறையா சிலைகள்லாம் இருக்குது. இங்கே மட்டும் பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எதுவும் லாக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ராக்கர் இது மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்க மேலே இருக்க பார்த்துட்டு மட்டும்தான் ஒரு சிமெண்டால் வந்து ஒரு சீலிங் சின்ன சீலிங் மாதிரி தெரியுது. நான் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து நான் தியானம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என் லைஃப்பும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்குது நல்ல இந்த மாதிரி நான் பாசிட்டிவான இடத்துக்கு போகும்போது டெஃபினட்டாக என்னால் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா உணர முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சுவலாக நிறையா இருக்காங்க. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக இந்த சாமியோட பேர் எனக்கு தெரில. தப்பாக நான் சொல்லிடக்கூடாதுக்காக தான் பார்க்குறேன். நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக இந்த பிளெஸிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நான் சாமி கண்டிப்பாக கும்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லது வந்து சேரும்ன்றதுக்காக. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் ஒரு வேலை வந்து சாயங்காலம் காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அப்புறம் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் கூட நீங்கள் டேரெக்டாக வரலாம். அண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி ஆன் அனதர் வீடியோ. அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் டானி. கேட்ச் யூ லேட்டர் கைஸ். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த காலத்தில் நிறையா யோசிச்சுட்ருக்கோம். மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்கோம் சரியாக தப்பாக நம்ம செய்கிறது அப்படின்றது. ஆனால் இப்போ நான் வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகி, அதாவது ஒரு கோயில் கட்டுறதுக்கு பாருங்கள் பள்ளி கத்துது. ஸோ வந்து அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பயனடைங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, பாய்.